நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நான்காவது நாளாக முடக்கம். பாஜக திட்டமிட்டு நாடாளுமன்றத்தை முடக்குவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இறுதித் தேர்வை முன்கூட்டியே நடத்தும் திட்டம் இல்லை. வழக்கமான அட்டவணைப்படியே தேர்வுகள் நடைபெறும் என அமைச்சர் அன்புல் மகேஷ் விளக்கம். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50,000 மாணவர்கள் பங்கேற்காத விவகாரம். அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்புல் மகேஷ் ஆலோசனை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஒப்புதல் தர மறுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி. ஆளுநருக்கு சாம்பல் அனுப்பி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் போராட்டம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியம் 15,000 ரூபாயாக உயர்வு. இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை 12,000 உயர்த்தி அரசாணை வெளியீடு. பழனிசாமியின் உருவப்படத்தை எரித்த பாஜக நிர்வாகியின் சஸ்பெண்ட் நடவடிக்கை ஒரே இரவில் ரத்து. மாவட்ட தலைவரின் உத்தரவை மாநில நிர்வாகி ரத்து செய்ததால் கூட்டணியில் சலசலப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 43,400 ரூபாய்க்கு விற்பனை. ஹைதராபாத்தில் ஏடிஎம் எந்திரத்தை கடப்பாரை கொண்டு உடைத்து கொள்ளை முயற்சி. தப்பிச் சென்ற இருவரையும் தீவிரமாக தேடும் காவல்துறை. வெங்காயத்திற்கு கூடுதல் மானியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் பேரணி. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மராட்டிய அரசு இன்று பேச்சுவார்த்தை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.